நெக்ஸ்ட் டாபிக் டெத் ஆஃப் அ பார்ட்னர் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்னர்ஷிப்ல அட்மிஷன் பார்த்தோம் அதுக்கு அப்புறம் ரிட்டையர்மென்ட் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெத் ஆஃப் அ பார்ட்னர் சோ அந்த டெத் ஆஃப் அ பார்ட்னர் வந்து இத வந்து வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது ரிட்டையர்மென்ட்ல லாஸ்ட் ஸ்டெப் அந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா அதுல மட்டும் தான் சேஞ்சஸ் வரும் அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா In case of retirement, the amount due from the firm is paid to the partner himself. யார் ரிட்டையர்ட் ஆறாங்க அவங்க கையிலேயே அமௌண்ட் டியூ வந்து நம்ம கொடுத்துருவோம் இல்லையா பட் when the partner dies, the amount due from the firm is paid to the எக்ஸிக்யூட்டர் ஆர் லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த டிசீஸ்டு பார்ட்னர் டிசீஸ்டு பார்ட்னர்னா இறந்து போன பார்ட்னர் அந்த பார்ட்னர் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டியூவை வந்து நம்ம யாருக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டர் ஆர் லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் அதாவது சட்டப்படி அவங்களுக்கு அடுத்தது வாரிசு இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னோட பணத்தை வந்து எனக்கு அப்புறமா இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்லேயே நம்ம சைன் பண்ணிடுவோம் ஓகே அப்ப அவங்க கிட்ட நம்ம அதை கொடுக்க போறோம் சோ அது மட்டும்தான் ஒரு சேஞ்சஸ் வரும் ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்பர் த அமௌண்ட் டியூ டு த டிசீஸ்டு பார்ட்னர் டு த எக்ஸிக்யூட்டர் ஆர் லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த டிசீஸ்டு பார்ட்னர் டிசீஸ்டு பார்ட்னர் யாரும் இறந்து போனாங்க சோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டர் டு டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் எக்ஸிக்யூட்டர் அவரோட டிசீஸ்டு பார்ட்னருக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் நம்ம டியூ கொடுக்க வேண்டியிருக்குதோ அதை அந்த டிசீஸ்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து அவருடைய எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்றோம் சோ அதுக்கான ஜேர்னல் ரெடி தான் என்ன டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது பேமெண்ட் மோட் செட்டில்மெண்ட்ல ஒரு 3 ஜேர்னல்ஸ் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இதுல இந்த டெத் ஆஃப் அ பார்ட்னர்லயும் 3 மோட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அமௌண்ட் டியூ இஸ் பெய்ட் இன் கேஷ் இமீடியட்லி பணத்தை இமீடியட்டா கொடுக்குறோம் அப்படின்னா ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ்ல என்ன பண்ணிப்போம் ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் போட்டிருந்தோம் இல்லையா சோ அதே மாதிரிதான் இதுல வந்து ரிட்டையரிங் பார்ட்னருக்கு பதிலாக நம்ம என்னன்னு எழுதுறோம் டிசீஸ்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் இல்ல எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் ஏன் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்னா டிசீஸ்டு பார்ட்னரோட கேபிட்டலை நம்ம எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம் அதனால இங்க கேபிட்டல் அக்கௌண்ட் வராது எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் தான் வரும் ஓகே டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நாட் பெய்டு இமீடியட்லி இன் கேஷ் சோ பணம் இமீடியட்டா பே பண்ணல அப்படின்னா என்ன இந்த கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக என்ன என்டர் பண்ணிடணும் டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ் லோன் அக்கௌண்ட் சேம் ரிட்டையர்மெண்ட்ல இருக்கிற சேம் ப்ரொசீஜர் தான் பட் அதுல ரிட்டையரிங் பார்ட்னர் மென்ஷன் பண்ணிருக்கோம் இதுல வந்து டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் டெட்டார் டு டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் எக்ஸிக்யூட்டர் லோன் அக்கௌண்ட் தேர்ட் ஸ்டெப் பார்ட்லி பெய்ட் இன் கேஷ் இமீடியட்லி சோ டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் என்ன அமௌண்ட் பே பண்ணிருக்கோமோ அதை என்டர் பண்ணிடணும் அதுக்கப்புறமா டு டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் எக்ஸிக்யூட்டர் லோன் அக்கௌண்ட் ரிமைனிங் அக்கௌண்ட்டுக்கு லோன் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணிடுறோம் லிசன் தி சாங் இல்லஸ்ட்ரேஷன் 20 ரத்னா பாஸ்கர் அண்ட் இப்ராஹிம் ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 2:3:4 ரெஸ்பெக்டிவ்லி ரத்னா டைட் ஆன் 31st December 2018 Final amount due to her showed a credit balance of rupees 1 lakh past journal entries. If first one, the amount due is paid off immediately by check. Check kaatte immediately, the 1 lakh amount in ma check ka pay paneerom. Next method, amount due is not paid immediately. Third one, 60,000 ipa pay paneerom, media vandhu loan aattu pay paneerapom. Okay? So, solution, first is, One, the amount due is paid off immediately by check. So, Ratna's executor account debtor to bank account 1 lakh. Amount due paid immediately. Next one, the amount due is not paid immediately. So, journal entry, Ratna's executor account debtor to Ratna's executor loan account amount 1 lakh. Amount due transferred to loan account. Next one, third one, rupees 60,000 is paid immediately by check. So, to bank account, amount 60,000. Then balance 40,000. 1 lakh minus 60,000, balance 40. To Ratna's executor loan account, 40,000.
Ratna's executor account debtor 1 lakh. Rupees 60,000 narration. Rupees 60,000 paid and the balance transferred to loan account. Son number 20, Janani, Janahi and Jamuna are partners sharing profit and losses in the ratio of 3:3:1 respectively. Janahi died on 31st December 2017. Final amount due to her showed a credit balance of ₹1,40,000. So Janahi ki nam evlo pay pananu 1,40,000. Past general is if first one, the amount due is paid off immediately. Next one, the amount due is not paid immediately. Third one, 75,000 is paid and the balance in future. So solution, Janahi's executor account debtor to bank account 1,40,000. Narration, amount due paid immediately. Next one, Janahi's executor account debtor to Janahi's executor loan account 1,40,000. Amount due transferred to loan account. Next one, Janahi's executor account debtor to bank account 75,000. To Janahi's executor loan account 65,000. Janahi's executor account 1,40,000. Being ₹75,000 is paid and balance in future. Thank you, students.